மாறி மாறி வழங்குவதில் பாரி வள்ளல் வண்ணத்தமிழ் வளர்ப்பதிலே பாண்டி மன்னன் காரிருளை நீக்குகள் கட்டுப்பாட்டை காத்து நிற்கும் கொள்கை காவலன் கொள்கை காவலன் வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன் தங்க குணம் உள்ள தலைவன் மக்கள் திலகம் எங்களும் தியாரம் மக்கள் திலகம் எங்களும் தியாரம். பிகின் டாக்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். காலத்தை வென்ற காவிய தலைவன் எம்ஜிஆர் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அதுவும் இந்த எபிசோடு நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளை ஒட்டி வர்றதுனால எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா புரட்சித் தலைவரை வந்து அவர் பிறந்து 105 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இன்றும் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அவர் நம்மை விட்டு மறைந்தே எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு பாருங்கள். நம்மை விட்டு தான் மறைந்தாரே தவிர மக்கள் மனதை விட்டு அவர் மறையவே இல்லை. இன்றைக்கும் பிரபலமானவர்கள் பட்டியலில் முதல்ல இருக்கிறது யாருன்னா நம்ம புரட்சித் தலைவர் தான். ஏன், எதற்காக? அவருடைய மனிதாபிமானம், அவருடைய தாயுள்ளம், அதனால தான் இன்னி வரைக்கும் அவர் பேசப்பட்டுருக்கார். அதற்கு உதாரணமாக தான் ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தலைவர் முதலமைச்சராக இருந்த காலம், ஒரு பிரபலமான 5 நட்சத்திர ஹோட்டலில் ஒரு மீட்டிங் நடக்குது. நமக்கெல்லாம் தெரியும், முதல்ல ஒரு இடத்துல இருக்காருன்னா வெளியில் பாரா ஃபுல்லாக போலீஸ் செக்யூரிட்டி போட்டுருவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 போலீஸ். சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அந்த ஹோட்டல் இருக்குது, கன்னிமேரா ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு மகளிர் கல்லூரி இருக்குது. மதிய நேரம், தலைவர் உள்ளே இருக்காருன்னு தெரிஞ்சதுனால கூட்டம், பயங்கரமான கூட்டம் வந்துருச்சு ரோட்டில். போலீஸ்காரங்க கொண்டு வந்து குமிச்சிட்டாங்க. ஒரு 50-60 போலீஸ்காரர்கள் நிற்கிறாங்க. மீட்டிங் 12 மணிக்கு ஆரம்பிச்சது, தலைவர் வந்துட்டார். மீட்டிங் முடியும் போது 2 மணி ஆகிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு தலைவர் வெளில வரும்போது 2:45. தலைவர் காரு கிளம்பிடுச்சு, எல்லாம் ஃபுல் போலீஸ் அலர்ட் ஆகிட்டாங்க. கார் வெளியில் வந்தது, ரோட்டில் வந்த உடனே காரை நிப்பாட்ட சொல்லிட்டார் தலைவர். எல்லாருக்குமே அதிர்ச்சி, முதல்வரோட கார் நிற்கிதேன்னு சொல்லிட்டு கார்லேருந்து டக்குன்னு இறங்கிட்டார். ஹையர் அஃபீஷியல் போலீஸ்காரங்க எல்லாம் ஓடி வராங்க, தப்பு பண்ண. ஏன்னா தலைவரே இறங்கிட்டார், முதல்வர் இறங்கிட்டார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், ரோடே கலைபுரம் ஆயிடுச்சு. நேராக போனவர் ஒரு வயதான போலீஸ்காரர் தோளில் கை போட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த போலீஸ்காரர் கண்களில் கண்ணீர் கொட்டுது. ஏன்னா எம்ஜிஆரை ஒரு முறை பார்க்க மாட்டோமா நினச்சிட்டு இருந்தவர் தான் அவர். இறங்கி வந்து தோளில் கை போட்டார். அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. உங்களை பார்த்ததே போதும் தலைவரை, வேணாம் தலைவரை, பரவாயில்லது. சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லை, நானும் சாப்பிடல, எந்த போலீஸ்காரங்களுமே சாப்பிடல. நீங்கள் மீட்டிங் முடிஞ்சு போன பிறகு தான் சாப்பிட்ணும்னு எங்களுக்கெல்லாம் உத்தரவு. முதல்வரின் முகம் சிவந்து விட்டது. ஹையர் அஃபிஷியல்ஸை திரும்பி பார்த்தா ஹையர் அஃபிஷியல்ஸாக நடுங்கிட்டாங்க. இங்கே வாங்க, இங்கே கன்னிமேரா மேனேஜரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. அவசரமாக கன்னிமேரா மேனேஜர் ஓடி வந்தார். வெளியில் ஓடி வந்தவுடனே முதல்வர் போட்ட ஆணை என்னென்ன, நான் இப்போ என்ன சாப்பிட்டேனோ அந்த சாப்பாடு இந்த போலீஸ்காரங்க அத்தனை பேருக்கும் கொடுக்கணும் சார். ஒரு 60 பேர், எத்தனை பேர் வேணால் இருக்கட்டும், இந்த 60 பேருக்கும் நான் என்ன சாப்பிட்டேனோ அதே சாப்பாடு கொடுக்கணும், அதை நீங்கள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார் ஐஜிட்ட. ஓகே சார், ஓகே சார். நாங்கள் தலைவர் அந்த போலீஸ்காரரை தட்டி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போகிறீங்க எல்லோரும் அப்படின்னு காரில் ஏறி போயிட்டே இருந்துட்டார். அதன் பிறகு தான் தலைவர் பண்ணது ஹைலைட். ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது தலைவர்கிட்டேருந்து, சமைச்சிட்டிங்களா, ரெடி பண்ணிட்டீங்களா, சாப்பாடு போட்டிங்களா, ஐயா எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க சாப்பாடு போகிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னு கேட்ட பிறகு தான் தலைவர் வந்து ரெஸ்ட் எடுக்க போனார். அதுதான் தாய் உள்ளம். தன்னுடைய பாதுகாப்புக்காக நிற்கும் போலீஸ்காரர்கள் சாப்பிட்டாங்களான்னு ஒரு கவலை வந்தது பார்த்தீங்களா, அதுதான் புரட்சித் தலைவர். அதனால தான் இன்னி வரைக்கும் மக்கள் மனதில் நிறைஞ்சிருக்கார் அவர். அதன் பிறகு அந்த காவலர்களை சாப்பிட வச்சுட்டு தான் அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் போனாங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள், புரட்சித் தலைவரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். அதெல்லாம் வரும் பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.